பூந்தமல்லி நெடுஞ்சாலையிலிருந்து நமது செய்தியாளர் ரேவதி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்டு தகவல்களை கேட்டு பெறலாம். ரேவதி, நீங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் மெட்ரோ ரயில் பணிகளால் மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்னென்ன, என்னென்ன அசௌகரியங்கள் இருக்கின்றன, மெட்ரோ ரயில் நிர்வாகம் என்னென்ன பணிகளை கையிலெடுத்து செய்து வருகிறது உள்ளிட்ட முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் வஞ்சரலி. தொடர்ச்சியாக நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சி பல்வேறு கள ஆய்வுகளை சமூக பொறுப்புணர்வுடன் செயல்பட்டு வருகிறது. அதன் மூலம் மக்களின் பிரச்சனைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வும் காணப்பட்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் மெட்ரோ ரயில் பணிகள் தொடர்பாக பொதுமக்கள் எந்த அளவிற்கு பிரச்சனைகளை சந்திக்கின்றனர் என்பது தொடர்பாக நெரிசலில் நெளியும் சென்னை என்ற தலைப்பில் இன்றைய தினம் ஒரு விரிவான கள ஆய்வை தொடர்ச்சியாக நடத்தி வந்தோம். அதன் பொறுத்தவரை நாம் பார்க்கும் பொழுது என்னென்ன பிரச்சனைகளை பார்த்தோம் என்றால், மயிலாப்பூர் ஆர்கே மடம் சாலை, ஆழ்வார்பேட்டை, நந்தனம், பூந்தமல்லி ஹைரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் வேறுபட்ட பிரச்சனைகளை பொதுமக்கள் பதிவு செய்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை எந்த பொதுமக்களும் எதிர்க்கவில்லை. எதிர்கால திட்டத்திற்கு இது மிகவும் தேவையான ஒன்றுதான் என்பதை அவர்கள் நிச்சயம் நம்புகின்றனர். அதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் இல்லை என்பதையும் நம்மிடம் தெரிவித்திருந்தனர். மெட்ரோ பணிகள் திட்டம் எந்த அளவிற்கு முக்கியமாக இருக்கிறது என்பதையும் அவர்கள் தெளிவாக புரிந்திருக்கின்றனர். அதே சமயத்தில் மெட்ரோ பணிகள் தொடர்ச்சியாக நடந்து வரும் கொண்ட இந்த சூழ்நிலையில் அதிகப்படியான நாட்கள் இந்த பணிகள் நடந்து வருவதாலும், அது மட்டுமின்றி இன்னும் அதிகப்படியான நாட்கள் இந்த பணிகள் நடக்கும். தொடர்ச்சியாக இந்த பணிகளின் காரணமாக சாலை பொதுமக்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்தக்கூடிய பிரதான சாலைகளாக இருக்கக்கூடிய பகுதிகளில் சாலையின் அளவானது குறைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் போக்குவரத்து நெரிசலுக்கு அதிகப்படியாக ஆளாகுவதாக அவர் தொடர்ச்சியாக தெரிவிக்கின்றனர். அது மட்டுமின்றி ஒரு வழிப்பாதையாக பல்வேறு முக்கிய சாலைகள் மாற்றப்பட்டிருப்பதால் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்களும் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு வருவதையும் அவர்கள் பதிவு செய்திருந்தனர். இதற்கு மாற்று பாதையாக ஏற்படுத்தியிருக்கும் பாதைகளிலும் குண்டும் குழியுமாக இருப்பதாகவும் தொடர்ச்சியாக தெரிவித்திருந்தனர். அதனை முறையாக சரி செய்து மெட்ரோ ரயில் பணியாளர்களும் சரி, காவல்துறையினரும் சரி, போக்குவரத்து நெரிசல் ஈடுபடாமல், எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் அவற்றை சரி செய்ய தொடர்ச்சியாக பணியில் ஈடுபட வேண்டும் என்பதும் அவர்கள் கோரிக்கையாக வைத்திருந்தனர். இன்னும் சில பொதுமக்கள் தெரிவித்திருந்த கோரிக்கையாக என்னவாக இருந்தது என்றால், மெட்ரோ பணிகளில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்கள் அதிகப்படியாக வடமாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருப்பதால் அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை தெரியப்படுத்தும் ஒரு மொழி பிரச்சனை இருப்பதும் தெரியப்பட்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களிடம் வழி தெரியாதவர்கள் எதுவும் வழி கேட்டால் கூட அவர்களுக்கு விளக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி அந்த பகுதிகளில் வசிக்கும் வீடுகளில் இருப்பவர்களுக்கும் பெரிதும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தொடர்ச்சியாக மெட்ரோ பணிகளுக்காக இந்த பாதையானது அடைக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் அதனை தாண்டி செல்பவர்கள் பெரிதும் சாலையை சுற்றி அவர்களது வீடுகளுக்கு செல்ல வேண்டிய சூழல் இருந்து வருகிறது. அது மட்டுமின்றி தொடர்ச்சியாக இந்த பணிகளின் காரணமாக தூசி உள்ளிட்டவை அதிகப்படியாக கிளம்புவதன் காரணமாக வீடுகளில் இருப்பவர்களுக்கும் வாசல்களில் வாகனங்கள் நிறுத்தியிருப்பவர்களுக்கும் தூசி பிரச்சனை அதிகமாக இருக்கிறது. இது குழந்தைகளுக்கு உடல்நல பிரச்சனை ஏற்படுத்துவதற்கும் அதிகப்படியான காரணமாக இருக்கிறது என்றும் அவர்கள் தொடர்ச்சியாக தெரிவித்திருந்தனர். இதனை சரி செய்ய மெட்ரோ நிர்வாகம் பல்வேறு கட்ட நடவடிக்கை எடுத்து வந்தாலும் அது இன்னும் முறையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதே அவர்களது கோரிக்கையாக இருந்தது. அது மட்டுமின்றி வாகனங்கள் அதிகப்படியாக போக்குவரத்து நெரிசலில் சிக்குவதால் அதனை சரி செய்யவும் மாற்றுப்பாதையை முறையாக நடைமுறைப்படுத்தவும் அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். சிறு வியாபாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மெட்ரோ பாதைகளில் தொடர்ச்சியாக கடைகள் வைத்திருப்பவர்களுக்கு இந்த மெட்ரோ பாதை அமைக்கப்பட்டதன் காரணமாக அவர்கள் கடை இருப்பதே தெரியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு சிலர் இந்த கடை வைத்திருந்தும் பூக்கடையாக இருக்கட்டும், உணவுப் பொருட்களாக இருக்கட்டும், இந்த தூசியின் காரணமாகவும் அதிகப்படியான போக்குவரத்து நெரிசலின் காரணமாகவும் பொதுமக்கள் வாங்குவதற்கும் யோசிக்கின்றனர். எங்களது பொருட்களும் தரமின்றி போவதாகவும் வருத்தத்தை தெரிவித்திருந்தனர். ஆட்டோ ஓட்டுநர்கள் உள்ளிட்ட வாகனங்களில் அதிகப்படியாக பயணிப்பவர்கள் தெரிவித்த காரணம் என்னவாக இருந்ததென்றால், அதிகப்படியான தூரம் நாங்கள் பயணிக்க வேண்டியிருக்கிறது, அது மட்டுமின்றி அரை மணி நேரத்தில் செல்ல வேண்டிய தூரத்திற்கு இந்த பணியின் காரணமாக போக்குவரத்து நெரிசலின் காரணமாக 2 மணி நேரத்திற்கு மேலாக பயணம் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருந்தனர். நாம் தற்போது இருக்கும் சாலையாக பார்க்கக்கூடிய இந்த பூந்தமல்லி நெடுஞ்சாலையை பொறுத்தவரை எப்போதுமே அதிகப்படியான போக்குவரத்து நெரிசல் இருக்கக்கூடிய சாலையாகவே இருக்கிறது. அதிலும் தற்பொழுது மெட்ரோ பணிகள் நடந்து வருவதன் காரணமாக காலையில் 7 மணி முதலாகவே 10 மணி 11 மணி வரையில் இந்த சாலையை அதிகப்படியான போக்குவரத்து நெரிசல் இருக்கும் என்பது இந்த பகுதியில் கடை வைத்திருப்பவர்களும் சரி, இந்த
பகுதியில் தொடர்ச்சியாக பயணம் செய்பவர்களும் சரி ஒரு குற்றச்சாட்டாகவே வைக்கின்றனர். தொடர்ச்சியாக போரூர் நெடுஞ்சாலையிலிருந்து கிட்டத்தட்ட கிண்டி செல்லும் வரையிலுமே இந்த போக்குவரத்து நெரிசலானது தொடர்கிறது என்றும், 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த பாதையை கடக்க வேண்டியிருப்பதாகவும் இவர்கள் தொடர்ச்சியாக தெரிவித்திருக்கின்றனர். இந்த மெட்ரோ பணிகள் நடந்து வருவதன் காரணமாக பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதன் போதிலும் பல்வேறு தனியார் நிறுவனங்கள் தங்களது கட்டட வேலைக்காக இரவு நேரங்களில் மட்டுமே வாகனங்களை கொண்டு வர வேண்டும் என்று தெரிவித்திருந்தும், அது மட்டுமின்றி ஆனால் காலையிலேயே இந்த வாகனங்களை கொண்டு வந்து இன்னும் போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்துவதாகவும், அதனை அதிகாரிகள் கவனத்தில் எடுத்து இந்த பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் என்பதும் இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. தொடர்ச்சியாக இந்த மெட்ரோ பணிகள் எந்த அளவிற்கு முக்கியம் என்பதையும் நாங்கள் அறிந்திருந்தாலும், அதில் இருக்கும் பிரச்சனைகளை பொதுமக்களுக்கு ஏற்றவாறு சரி செய்து அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்க வேண்டும் என்பதே அவர்களது முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. அனுசரணி, பொதுமக்களின் அசௌகரியங்களை முடிந்தவரை குறைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை பரவலாக சென்னையின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மக்கள் அவர்களின் குரலாகவே பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ராமாவரம் பகுதியிலிருந்து பூந்தமல்லி ஹைரோடு பகுதிகளில் எந்த அளவிற்கு போக்குவரத்து நெரிசல் இருக்கிறது, பொதுமக்களின் கோரிக்கைகள் என்னென்ன, என்ன மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்தீர்கள். உங்கள் தகவல்களுக்கு நன்றி ரேவதி.